மதுரையில் சட்டவிரோதமாக கிரைனைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக பிறப்பிக்கப்பட்ட சம்மனை ரத்து செய்யக்கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு 2 வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கீழவளவு பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரைனைட் கற்களை வெட்டியெடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக துரை தயாநிதி உள்ளிட்டோர் மீது 2013 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே விவகாரத்தில் பண மோசடி சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக துரை தயாநிதி மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. அதில் நேரில் ஆஜராக அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தை துரை தயாநிதி நாடியுள்ளார்.